ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2013 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்லோடு பண்ண அல்ஜிப்ரிக் டாப்பிக்கில் குரூப்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன மிஸ்டேக் என்னென்னா, லெஃப்ட் கேன்சலேஷன் லா அண்ட் தென் ரைட் கேன்சலேஷன் லா. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த இடத்துல பி ஈக்குவல் சின்னு போட்டிருப்பேன், அந்த இடத்துல ஏ ஈக்குவல் சி. ஓகேங்களா? அது வந்து சரண்யா வசந்தகுமார் கரெக்டாக வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு சில ஹேண்ட் ரைட்டிங் தானே, ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மிஸ்டேக் தான், அந்த மிஸ்டேக் தவிர வேறு எந்த மிஸ்டேக்கும் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்துருந்தா அது அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும், அது வந்து கரெக்டாக கேன்சல் பண்ணியிருப்போம். ரைட் பண்ணும்போது மட்டும் ஏ ஈக்குவல் சின்னு ரைட் பண்ணாமல் பி ஈக்குவல் சின்னு ரைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி கொஸ்டினில் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் யூனிட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி 2013 கொஸ்டின். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது பொய்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கூட டவுன்லோட் பண்ணி பாருங்கள், இந்தந்த இதில் தான் நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? 54th கொஸ்டின் வந்து ஐடியல் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியல் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு இது லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா 54 கொஸ்டின் ஐடியல். ஓகே? ஸோ 66 வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டிவிசர், ஆல்ரெடி நம்ம ஜீரோ டிவிசர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 67 யூக்ளிடியன் ரிங். ஓகேங்களா? ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபீல்டு டொமைன் குரூப், நெக்ஸ்ட் கம்பிட்டேட்டிவ் ரிங், இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம ஒரு கொஸ்டின், அதாவது விச் ஒன் இஸ் ட்ரூ விச் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சால் நம்ம ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம நெக்ஸ்ட்டை பார்க்க போகிறது. வெக்டர் ஃபேஸ் இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வர வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபீல்டு, ஃபீல்டு வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல, ஆனால் ஃபீல்டு இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்லோஸ் தியரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப் ஃபீல்ட், ஃபீல்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 டாபிக்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த 7 டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்க, ஃபீல்டுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 108 கொஸ்டின் வந்து ஃபீல்ட். நெக்ஸ்ட் 109 ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்றது ஒரு கொஸ்டின், அண்ட் தென் அந்த மெத்தடில் சம்ஸ் மாடல்ஸ் அண்ட்ஸ் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் 110 நார்மல் எக்ஸ்டென்ஷன் கே. ஓகேங்களா? நார்மல் சப் குரூப்லேருந்து கே கொடுத்துருக்காங்க, இது கேர்னல் கே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மல் எக்ஸ்டென்ஷன், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 136 சென்ட்ரைஸ். ஓகேங்களா? சென்ட்ரைசஸ் ஆஃப் ஏ குரூப். ஓகே, ஸோ சென்ட்ரல்ருந்து ஒரு குரூப், அது வந்து ஒன் மார்க்காகவும் பார்த்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி. ஓகேங்களா? பெர்மிட்டேஷன்ஸ். ஓகே, ஜி ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் ஜி, அந்த இதில் பார்த்துருக்காங்க. பெர்மிட்டேஷன்ன்றது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ஏன்னா பெர்மிட்டேஷன் நம்ம டெஃபினேஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம், அதுலேருந்து கொஸ்டின். ஓகே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் குரூப், நம்ம சைக்ளிக் குரூப்பும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 139th கொஸ்டின் வந்து நார்மல் சப் குரூப், நார்மல் சப் குரூப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 104 வந்து ஆட்வன் சீரியஸ், ஏதாவது ஒன்று வெளியேற்றுற மாதிரி. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, குரூப் வெக்டர் ஃபேஸ் ரிங். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தா வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகேங்களா? ப்ளஸ் 17. ஓகேங்களா? ஸோ 17 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? பட் 16 கொஸ்டின், இந்த 17 ஐடியல் கொஸ்டின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் இல்லை செகண்ட் யூனிட் மட்டும் ஜாயின் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எடுக்கல, ஐடியல். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கொஸ்டின் வந்து எத்தனை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 16, மினிமம் 13 சொன்னேன். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் கேட்கறது சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு வீடியோவில் முடிச்சிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 வீடியோஸில் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நீங்கள் ரிமைனிங் இருக்கிறது ஃபீல்டு அப்படின்னு பார்த்தாவே ஃபீல்டு 2 டேஸ். ஓகேங்களா? ஸோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவர். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 வீக் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 1 வீக்குள்ளே இந்த 16 சம்ஸ், ஆனால் 110 கொஸ்டின் இருக்குது. வீக்லி நம்ம எடுக்கும்போது இந்த வீக்குள்ளே நம்ம 16 சம்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த 16 சம்ஸ் சொல்கிறது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கொஸ்டின் வந்து 13 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? 16 கொஸ்டினில் நம்ம 13 அட்டன் பண்ணி மாதிரி வரும். பட் நீங்கள் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் வந்து கேட்டிருக்கீங்க, அதிகமாக ஃபோன் பண்ணதே வந்து
நீங்க வந்து எந்த சென்டர் வந்து எங்க இருக்கு, சென்டர் உங்களோட சென்டர் அகாடமிக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வந்து பேசிக்காக அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப லேடி ஸ்டாஃப்லாம் வெளியே வர முடியாமல் அவங்க அப்படியே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வீட்லேயே இருக்காங்க, அவங்க கை குழந்தை இருக்காங்க, வெளியே கூட்டிகிட்டு வர முடியல, போயிட்டு வர முடியாது. ஸோ அதுமாரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்காக நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ 1, 2, 3 டேஸ்லேயே 500 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 500 சப்ஸ்கிரைப், ஏன்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் ரேட் ஏறிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ஸ் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. 66% ஜென்ஸ் தான் பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50-50 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 50-50 பார்க்குறாங்க. அப்படி ரீசன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கேட்குறது நீங்கள் வந்து எங்கள் சென்டர் இருக்குது, உங்கள் சென்டருக்கு வந்து நான் வரலாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பட் இது வந்து சென்டரே இல்லை, யூடியூப் சேனல் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ சென்டர் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவில் எல்லா மெட்டீரியலும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அகாடமிக் போனவங்க சொல்லியிருக்காங்க எல்லா மெட்டீரியல் எல்லாமே இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், இருந்தாலும் உங்களுடைய பிஜி யூஜி உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும் போது கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ், ஏதாவது 2 பாயிண்ட்ஸ், 1 hour பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியாது, ஒரு இடத்துக்கு போய் படிக்க முடியாது. அப்போ வந்து அவங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு இந்த வே ஆஃப் டீச்சிங் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த வே ஆஃப் டீச்சிங் வருது அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுமாரி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் வந்து வசந்த சரண்யா வசந்தகுமார் அவங்க வந்து கரெக்டாக தெரிவித்தாங்க. அதுமாரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஜாப் போகிறவங்களுக்கு, அவங்களுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நானும் ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன், அந்த ஃபீலிங் எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து இந்த 16 question வருது. பட் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், சென்டர் தேடி போகிறவங்க கண்டிப்பாக 2 மாதத்தில் அண்ட் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னொரு 2-3 மாதம் தான் இருக்குது. அந்த 2-3 மாதத்தில் எல்லாமே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி மட்டும் போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ சென்டர் வந்து நீங்கள் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா 2 மந்த்ஸ்க்கு 18,000, 22,000 மெட்டீரியல், 12,000 அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட்டு இது வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே 2 மந்த்தில் உங்களால் முடிக்க முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு யூஜிபிஜி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 மந்த்தில் முடிக்க முடியுமா? ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் அந்த இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் வருமா? ஓகேங்களா? ஸோ அதுவும் நல்லா பார்த்துக்குங்க, முடிவு பண்ணுங்கள். இந்த 2 மந்த் மட்டுமே கிளாஸ் வந்து போகிற மாதிரி பார்க்காதீங்க. எக்ஸ்ட்ரா உங்களால் முடியலைன்னா நெக்ஸ்ட் இயருக்கும் போகிற மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். ஓகேங்களா? இந்த 2-3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது, அது ஒரு பெனிஃபிட். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வராது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு, மேக்ஸிமம் வந்து சென்டருக்காக வந்துட்டுருக்கு. ஸோ சென்டரில் யூடியூப் சேனல் தான். ஓகேங்களா? அண்ட் தென் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 topics + 3 topics ரெடியாக இருக்குது. அண்ட் தென் யூனிட் 2 உடைய மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. பட் யூனிட் 2 உடைய மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி ஹேண்ட் மெட்டீரியலில், இது வந்து சிஸ்டமேட்டிக். ஓகேங்களா? சிஸ்டம் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதோடைய காஸ்ட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, மேபி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க, செகண்ட் யூனிட் மெட்டீரியல் வேணால் அவங்களுடைய கால் லிங்க் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து நடத்துறதுல நீங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் அப்பப்போ சொல்லியிருப்பேன், அதுவும் மட்டும்தான் உங்களுடைய மெட்டீரியல் இருக்கும். பட் செகண்ட் யூனிட்டியுடைய மெட்டீரியல் நான் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்போ தான் கீ பாயிண்ட்ஸ் தர முடியும். இப்போ வந்து ஃபுல் மெட்டீரியல் இருக்குது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் செகண்ட் யூனிட் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் உங்களுடைய சென்டர், கோச்சிங் சென்டர் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பணம் கொடுத்துட்டு 2 மந்த்ஸ்க்கு 18,000 கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக போகும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அதுமாரி இருந்துடாதீங்க. ஸோ மெட்டீரியல் இருந்து எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.